students, this is Iqbal. Theorem 6.9 பார்க்க போகிறோம். ஜாக்கோபிஸ் ஐடென்டிட்டி அண்ட் லக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜாக்கோபி ஐடென்டி தான் இதை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸி தான் இது, ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் வச்சு கண்டுபிடிச்சலாம். அதனால் நானே பிரிண்ட் பண்ணிட்டேன் அதில். ஃபார் எனி த்ரீ வெக்டார்ஸ் ஏபிசி வி ஹேவ், இந்த மூணுக்கும் ஆன்சர் என்ன வரும், ஜீரோ வரும் அப்படிங்கிறா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பி கிராஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐசோலேட்டட் வெக்டருக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் எது இருக்கோ அதை ஃபஸ்ட் நம்ம விட்டுறணும், பிஏ விட்டுருங்க. அப்போ என்ன இருக்கும் மிச்சம், ஏ இருக்கும் இங்கே சி இருக்கும், அது ரெண்டையும் டாட் பண்ணுங்கள். ஏ டாட் சி எதை விட்டுருக்குமோ அதை வெளியில் போடுங்க. ஃபஸ்ட்டு பிஏ விட்டுருங்க, ஏ டாட் சி, அப்புறம் சிஏ விட்டுருங்க, ஏ டாட் பி. எதை விடுறோமோ அது ரெண்டும் என்ன வந்துடும், இங்கே வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு பி இருக்குது, செகண்ட் சி இருக்குது, பி சி, அவ்வளோதான். அதேமாதிரி இங்கே பி கிராஸ் சி கிராஸ் ஏன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐசோலேட்டட் வெக்டர் பக்கத்தில் சி தானே இருக்குது, இப்போ சியை விட்டுருங்க, பி டாட் ஏ, அப்புறம் ஏயை விட்டுருங்க, பி டாட் சி, அப்புறம் சி ஏ, இங்கே வந்துடும். சப்போஸ் சி கிராஸ் ஏ கிராஸ் பியாக இருந்துச்சுன்னா ஏயை விட்டுருங்க, சி டாட் பி, அப்புறம் பியை விட்டுருங்க, சி டாட் ஏ. ஃபஸ்ட்டு ஏ விட்டோமா ஃபஸ்ட்டு வந்துடும், பி விட்டோமா செகண்ட் வந்துடும். இந்த சார் இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஜீரோ தான் வரும். ஏன், இங்கே ஏ டாட் சி பி இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஏ டாட் சி பி இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இதாக இருக்குது மைனஸ் சி டாட் ஏ, ஏ டாட் சி, சி டாட் ரெண்டு ஒன்று தான், அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஏ டாட் பி சி இருக்குது, ஏ டாட் பி சி இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ஏ டாட் பி சி ப்ளஸில் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுமாதிரி மைனஸ் பி டாட் சி ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் பி டாட் சி ஏ இருக்குது, அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும், ஜீரோ வரும், அவ்வளோதான். இதுதான் வந்து ஜாக்கோபிஸ் ஐடென்டிட்டி, லக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டி, சாரி ஜாக்கோபி ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம், லக்ராஞ்சஸ் அடுத்து பார்க்குறோம். ஓகே.